வந்தால் முடியும் தோடா. மனிதன் வாழ இதயம் எவ்வளவு அவசியமோ அதே போன்று உயிரினங்கள் வாழ நீர் அவசியம் என்பதை மாணவர்கள் இதய வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கால மாற்றங்களால் வரும் பாதிப்பை தடுக்கும் வகையில் நீர் மேலாண்மை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் விதமாக செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் இதய வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீர்தான் ஒட்டுமொத்த உலக உயிரினங்களின் இயக்கத்திற்கு ஆதாரம். எனவேதான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று கூறினார். அவர் கூற்றுப்படி பல்லுயிர் பெருக்கத்திற்கு மூலாதாரமாக இருக்கும் நீரை சேமித்து வைக்கவும் நீர் மேலாண்மையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மனித உடலின் இதயமே ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் ஆதாரம். எனவே இதயம் வேலை செய்தால்தான் இதய துடிப்பை வைத்து மனித உயிர் இருக்கிறது எனவும் இதய துடிப்பு நின்றுவிட்டால் உயிர் பிரிந்து பிணம் என்று கூறுகின்றனர். எனவேதான் இந்த உலகம் தன் இயல்பான பணிகளை செய்ய நீர் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. நீரை முறையாக சேமிக்காவிட்டால் கடுமையான வறட்சி பஞ்சம் ஏற்பட்டு தண்ணீர் தட்டுப்பாடு உணவு உற்பத்தி கேள்விக்குறியாகும். குடிக்க நீரின்றி கால்நடைகள் பாதிக்கப்படும் சூழல் வரும். இந்த நிலையை தவிர்க்க வேண்டுமானால் நீரை சேமித்து வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதனை உணர வேண்டும். மேலும் ஏரி குளங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாத்து வைக்க ஒவ்வொரு தனி மனிதனும் தன்முனைப்பு காட்ட வேண்டும். பருவநிலை மாற்றங்களால் பனிப்பாறை உருகி வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை தடுத்து நிறுத்த நீரை சேமித்து வைக்க நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும். அத்தகைய நீர்நிலைகளை காக்க ஏரி குளங்களில் அத்தி, ஆலமரம், அரசமரம், பூவரசு, வேம்பு, நாவல் உள்ளிட்ட மரங்களை வைத்து பராமரிக்க வேண்டும் என மாணவர்கள் விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஆதிரை, நீர்நிலை ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரம், உதவி தலைமை ஆசிரியை மணிமேகலை உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.